பாரிஜாதம் பூ. ஸோ போன வீடியோவில் வந்து பாரிஜாத பூவும் அப்புறம் இன்னொரு பூவும் வந்து ஸோ எப்படி மண் கலவை ரெடி பண்ணி அதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த உரம் எப்படி ரெடி பண்ணி அதை வந்து நம்ம செடிக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ முன்னாடி பார்த்தீங்களா குப்பை மாதிரி, ஸோ அதுதான் நான் உரம் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருந்த காய்கறிகள். ஸோ வந்து வீட்டில் சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருந்த ஒரு சில காய்கறிகள் அப்புறம் வீட்டில் இருந்த ஒரு சில மளிகை பொருட்கள் எல்லாத்தையுமே கலந்து தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதில் என்னென்ன எடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தோல், மாதுளம்பழம் தோல், ஸோ அப்புறம் அழிவு பண்ண கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, துவரப்பருப்பு, கடுகு, அந்த பருப்பு, இந்த பருப்புன்னு இருக்கிற எல்லா பருப்பையும் எடுத்து போட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு அரிசி, புழுங்கரிசி, பச்சை அரிசி, அந்த அரிசி, இந்த அரிசி, எல்லா அரிசியும் எடுத்து போட்டாச்சு. ஸோ அப்புறம் வந்து முட்டைத்தோல், அப்புறம் சாரி முட்டைத்தோல், அப்புறம் ஸோ அப்புறம் வந்து முட்டைத்தோல், வாழைப்பழத்தோல், ஸோ இது எல்லாமே காய வச்சு ஒரு ரெண்டு வாரம் காய்ஞ்சிது. காய்ஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி ஸோ இப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த கலரில் இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே செடி சுற்றி கீறிட்டு ஸோ இதை அப்படியே அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ வீட்டில் வச்சுருக்கிற ஒவ்வொரு செடிக்கும் இது வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து 18ஆம் தேதி, ஸோ திங்கக்கிழமை, செப்டம்பர் மாதம், விநாயகர் சதுர்த்தி 2023. ஸோ இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி நான் அது வந்து இந்த வந்து உரத்தை வந்து நான் செடிக்கு போடுறேன். இதோ இதோட நான் என்ன இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கடையிலேயே ஒரு உரம் கேட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு பாக்கெட்டில், அதையும் டிஏபி உரம் ரெண்டுத்தையும் சேர்த்து அப்ளை பண்ணிட்டு ஸோ ஒரு வீக்குக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஸோ அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ரோஜா பூ செடி. ஸோ இதுலேயும் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இன்னும் பூ பூக்கலை. ஸோ நம்ம இப்போ இந்த உரத்தை அப்ளை பண்ணுறதுனால ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த குப்பையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஸோ செடி வாங்கின புதுசில் இதெல்லாம் நான் போட்டது, அதெல்லாம் எடுத்துடலாம். சும்மா தேங்காய் நார், காஞ்சி போன மாவிலை, இது எல்லாத்தையும் போட்டேன், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் டிஏபி போட்டதுலேயே உடனே எஃபெக்ட் ஆனது வந்து இந்த கற்றால தான். ஸோ இது வந்து நல்லா பழுத்து போயிருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ வந்து நீங்களே அதோடய எஃபெக்டை பார்க்கலாம். ஸோ துளசி செடிக்கு வந்து நான் டிஏபி போட மாட்டேன். ஸோ இந்த சாதாரண உரத்தை மட்டும் நம்ம வந்து போட்டலாம். ஸோ உரம் உரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது நானும் ரெடி பண்ண உரம். ஸோ இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்து லேட்டாக பார்த்தா தெரியும். ஸோ இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் டிஏபி. ஸோ இந்த பாக்கெட்டில் இருக்கிறது அந்த கடைக்காரர் கொடுத்த உரம், அந்த உரத்தோட பேர் தெரில. ஸோ அவர்கிட்ட கேட்டால் அவருக்கும் தெரிலன்னு சொன்னார். அவர் வந்து அவரோட செடிக்கெலாம் இதை தான் பயன்படுத்துவாராம். ஸோ நானும் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். லைட்டாக குழி பறிச்சுக்கிட்டு அதில் வந்து டிஏபி போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக போட சொன்னாங்க, அதேமாதிரி நம்ம கொஞ்சமாக டிஏபி போட்டுடலாம், முடிச்சிடலாம். ஸோ இதையே வந்து மிச்சம் இருக்கிற எல்லா செடிக்கும் இதே மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ டிஏபியோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தெரிஞ்சு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி இந்த பவுடரையும் கொஞ்சம் லைட்டாக தூவிடலாம். ஸோ இந்த மல்லிகைப்பூ செடி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபுல்லாகவே காஞ்சி போயிட்டு அதுக்கப்புறம் தான் வளர்ந்துருக்கு. ஸோ பாரிஜாதம் அதுலேயும் கொஞ்சம் டிஏபி போடலாம். ஸோ இப்போ தான் நான் பாரிஜாதத்தில் முதல்ல டிஏபி போடுறேன். ஸோ மெத்த செடிகள் எல்லாத்துலேயுமே ஏற்கனவே போட்டாச்சு, பாரிஜாதத்தை தான் இப்போ லேட்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுலேயும் டிஏபி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடலாம். ஸோ ஏன்னா டிஏபி போட்டதுக்கப்புறம் நிறையா தண்ணி ஊற்ற சொல்லி கடைக்காரர் சொன்னார். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிவிட்டு செடி முளைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வருத்தப்பட்டால் அதில் எந்த அர்த்தமும் இல்லை. நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூச்செடியிலையும் நம்ம வந்து டிஏபி போடலாம். இது வந்து ஒரு செம்பருத்தி செடி, அது பக்கத்தில் இன்னொரு செடி இருக்குது. ஸோ அதுலேயும் நம்ம வந்து டிஏபி போடலாம். இது வந்து ஒரு ரோஸு. ஸோ அந்த மூட்டை இருக்குது பார்த்திங்களா, சாக்கு முட்டை, இது உள்ளார வந்து ஒரு கையில் பிடிக்கிற அளவுக்கு எல்லாம் கையிலேயே கையில் இது பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தாக்கில் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த இடத்துல மட்டும் வீடியோவாக எடுக்க பயந்துக்கிட்டே இல்லை கொஞ்சம் தள்ளி நின்று எடுத்தோம். நேற்று ஏற்கனவே அந்த பாரிஜாதத்தில் மண் எடுக்கிற போய் சொல்லியிருப்பேன், ஒரு தவக்கில் இருந்ததுன்னா அது அதுக்குள்ளே தான் இருக்குது, பெரியவங்களை மட்டும் தான் அதை எடுக்க சொல்லணும். ஸோ கிட்ட போகவே பயமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைக்காரர்கள் ஒரு வரம் அதையும் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே சேர்த்துடலாம். ஸோ என்ன ஒரு கதை சொல்கிறேன் கேட்டுங்க, ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து இதே மாதிரி தான் செடிலாம் வளர்த்துட்டு இருந்தார். அந்த செடி வளர்த்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செடி மட்டும் வானத்தை நோக்கி ரொம்ப பயங்கரமாக வளர்ந்து போயிருச்சான். அவருக்கு வந்து ஒரு குட்டி பொண்ணு இருந்துச்சு. ஸோ அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சொப்பன சுந்தரின்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு என்ன ஆச்சு, நைட்டில் தூங்கிட்டு இருக்கிறப்ப அது இருந்து அந்த தூங்கிட்டு இருக்கப்ப அந்த பெட்டோட அந்த பொண்ணு அப்படியே வானத்தை நோக்கி போயிருச்சு. ஸோ அவர் வளர்த்தார் பார்த்தீங்களா செடி, அந்த செடி அப்படியே அந்த பொண்ணை வந்து வானத்தை நோக்கி தூக்கிட்டு போயிருச்சு. அந்த இடத்துல பார்த்தோன்னே
அங்கேருந்து கீழே பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா வளர்த்த செடி வந்து இவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஆச்சரியப்பட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து, இது வந்து ஒரு மொக்க கதை. ஸோ ஏன் இந்த மொக்க கதையை சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது பேசணுமே அப்படிங்கிறதுக்காக தான் பேசுகிறேன். சும்மா இருக்கக்கூடாது இல்லை பார்த்தீங்களா, இல்லைன்னா இந்த வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விடணும். ஸோ இப்படி இருந்தாலும் நீங்கள் பாதி பேர் ஸ்கிப் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இருக்கிற செடி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு குளிப்பறிச்சு டிஏபி போதுமான அளவுக்கு போட்டாச்சு. ஸோ சாப்பிடக்கூடிய செடிகளில் வந்து நான் டிஏபி போடல. உதாரணத்துக்கு இது துளசி செடிக்கும் கற்பூரவள்ளி செடிக்கும் வந்து நான் வந்து டிஏபி போடல. மிச்ச செடி எல்லாத்துக்குமே வந்து டிஏபியும் அந்த உரத்தையும் போட்டாச்சு. சாப்பிட்ற செடிக்கு வந்து போடக்கூடாதுன்னு கடைக்காரர் சொன்னார். அதையும் நாம் வந்து ஃபாலோ பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ வந்து டிஏபியும் இந்த உரத்தையும், ஸோ நம்ம ரெடி பண்ண உரம் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்தது வாட்டர் சப்ளை தான். ஸோ நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து வாட்டர் சப்ளை பண்ண வேண்டியதான். சும்மா கச்ச 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 கச்சக்குன்னு அடித்து தெளிக்க விட வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு மாடியில் இருக்கிற ரோஜா பூ செடிக்கு வந்து தெளிச்சாச்சு. அடுத்து இது இன்னொரு ரோஜா. ஸோ இன்னும் எந்த ரோஜாவும் மொட்டு வைக்கல. மொட்டு வச்சு பூ பூத்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். டிஇபி போட்டதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்ற சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கட்டினால அதுலேயும் நிறைய தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ டிஇபி போடுறப்ப மட்டும்தான் நிறைய தண்ணி ஊற்றுவேன். ஸோ மித்த டைமில் நான் நிறைய தண்ணி ஊற்ற மாட்டேன். துளசி செடிக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணி விடலாம். என்ன கருப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நேற்று பாரிஜாதா பூ வைக்கிறப்போ ஒரு கருப்பாக ஒரு 800 பேக்கெட்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுதான். ஸோ இந்த உரம் வந்து கடையில் வாங்கிட்டு வந்தேன். இந்த உரத்தோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அது நல்ல உரமா கெட்ட உரமா எனக்கு சரியாக தெரியல. ஸோ இந்த செடி வளர்ந்துச்சு அப்படின்னா நல்ல உரம், வளரல அப்படின்னா அது கெட்ட உரம். அதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். மல்லிகைப்பூ செடியிலையும் வாட்டர் சர்வீஸ் பண்ணி விட்ரலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த பூலாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஸோ ஒரு வாரத்தில் பெரிய எஃபெக்ட் இருக்காது, இருந்தாலும் வந்து சொல்லலாம். ஓரளவுக்காவது மாற்றம் தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா செடிக்கும் வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த செம்பருத்தி செடி மட்டும் வந்து நிறைய தண்ணி குடிக்குது. நம்ம அதுக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிடலாம். வாட்டர் பாட்டில் ஊற்றுறதெல்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் அதிலே ஊற்றி முடிச்சிடலாம். இப்போ வந்து எல்லா செடிக்கும் ஊற்றி முடித்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் 2-3 செடி மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதுக்குள்ளே தவக்கலாம் இருக்குது, கொஞ்சம் தள்ளி இருந்து தண்ணி ஊற்றலாம். தவக்கலை கிளம்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஸோ தண்ணி வந்து டெய்லிக்கும் ஊற்ற வேணான்னு கடைக்கார சொன்னார். ஸோ இருந்தாலும் எனக்கு டிஏபி வச்சுருக்கிறதுனால தண்ணி ஊற்றலாம். ஸோ இது வந்து வெயில் காலம் தான், மழை காலத்தில் வந்து இந்த பக்கமே நெருங்க வேணாம். ஸோ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால மட்டும் நம்ம தண்ணி ஊற்றலாம். ஸோ இதுதான் அந்த கற்பூரவள்ளி, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. பின்பக்கம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, நான் செம்பருத்தி கண்ணு வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து டிஏபி உரத்தையும் நாம் ரெடி பண்ண வரோம். அந்த பாக்கெட்டில் வரோம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.